श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथसमारंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। मुकुंदमालेले मूनावदे श्लोकम् முகுந்தமூர்த்னா பிரணிபத்திய யாச்சே அப்படின்ற ஸ்லோகம். ஆழ்வார் ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். வியாக்கியானக்காரால் இந்த ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கையை சொல்லும்பொழுது ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாத பிரதிவாதங்களை வச்சு வியாக்கியானகர்த்தாக்கள் அவதாரிக்கையை ஆரம்பிக்கிறார். ஆழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமொழியில் பாசுரத்தில் சொல்கிறப்போ, கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்றுகொளோ கழிக்கும் நாளே அப்படின்னு சாதிக்கிறார். அது அப்படியே சம்ஸ்கிருதத்தில் இங்கே வியாக்கியானகர்த்தா அது அப்படியே இங்கே காட்டுறார். பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு ஆழ்வார் ஆசைப்படுறாருன்னா, நீலரத்ன சதிருஷம் போல் இருக்கணுமாம் பெருமாள். நீலரத்னம் போல ஒரு அழகான திவ்யமங்கள விக்கிரகம், ஒரு அதிசுகுமாரமான ஒரு திருமேனி, அப்பேற்பட்ட ஒரு திருமேனியை உடைய பெருமாளை கண்டு கழித்து ஆனந்தப்படக்கூடிய நாள் என்று வருமோ அப்படின்னு ஆசைப்படுறார். ஆசைப்பட்டபடியே பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிறார். தமிழ் பிரபந்தத்திலையும் அப்படியே சாதித்தார். முகுந்தமாலையிலையும் போன ஸ்லோகத்தில் மேகஷியாமல கோமலாங்கஹான்னு சாதித்தார். பெருமாள் சொல்கிறாராம், ஆழ்வாரை பார்த்து, தேவரீர் என்னை பார்த்து மேகஷியாமல கோமலாங்கஹான்னு கூப்பிட்டு என்னை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டேர். அப்படி இருக்கிறதுனால அடியேன் தேவருக்கு பிரத்யட்சமானால் தேவரீருக்கு தேவையான விஷயத்தை கேட்காமல் எனக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு பாடுறாரே, ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி மங்களோயம்னு எனக்கு ஜெயம் உண்டாகிறதுக்காக பாடுறாரே, இது எந்த விதத்தில் நியாயம்? எனக்கு ஆசாசனம் பண்ணுறதை விட்டுட்டு உமக்கு தேவையானதை கேளும் அப்படின்னு பெருமாள் ஆழ்வாரை நிர்பந்திக்க, ஆழ்வார் அதுக்கு பதில் சொல்கிறார். சர்வசேஷித்துவம் பகவானுக்கு பொருந்தும். சர்வசேஷியாக இருக்கக்கூடிய பகவான், சர்வத்துக்கும் ஆதாரபூதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்பேற்பட்ட தேவரீருக்கு தீங்கு ஏற்பட்டால் சேஷராக இருக்கக்கூடிய உமக்கு ஆதேயமாக இருக்கக்கூடிய எங்களுடைய சுரூபமானது அழிஞ்சு போயிடாதா? இஷ்டமான பிரார்த்தனை பெருமாளத்தில் பண்ணுறோம். இஷ்டமான பிரார்த்தனை பண்ணுறோமே, அது எது பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய சுரூபத்துக்கு எதுக்கு எது பங்கத்தை ஏற்படுத்துறதோ அது நடக்காத வேண்டி நாம் எம்பெருமாளத்தில் பிரார்த்திப்போம். லோகத்துலேயும் அதுதான் நடக்கிறது இல்லையா? ஆழ்வாரும் அப்படியே சாதிக்கிறார். என்னுடைய சொரூபம் அழியிறது அப்படின்னு இருக்கிறப்போ, நான் சேஷன், எம்பெருமானுக்கு ஆதேயபூதன், அப்படி இருக்கிறப்போ ஆதாரபூதனாகவும் சேஷியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு தீங்கு ஏற்படுறது அப்படின்னு என் உள்ளத்தில் ஒரு பயம். அந்த பயத்தை போக்குறதுக்காக அடியேன் அப்படி ஸ்லோகம் பண்ணேன். ஆகையினால இஷ்ட பிரார்த்தனை தான் இது. அனிஷ்டமான விஷயத்தை நான் பிரார்த்தனை பண்ணல, இஷ்டமான விஷயத்தை தான் நான் பிரார்த்தனை பண்ணேன்னு ஆழ்வார் அதுக்கு பதில் சாதிக்கிறார். பெருமாள் சிரிக்கிறாராம் இதை கேட்டுட்டு. எனக்கு ஒரு தீங்கு விளைய போகிறதேன்னு நீர் பயப்படுறாரு, இது எங்கேயாவது நியாயமா? இது ராமாவதாரத்தில் அழகான ஒரு ஸ்லோகம்,
சமுத்திர கரையில் சொல்கிறார், பிஷாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் ஏச்ச ராட்சசாக அங்குல் அக்ரேன தான் ஹந்தும் இச்சன்னு ஹரிகணேஸ்வரான்னு ஒரு வார்த்தையானது அந்த இடத்துல, ஒரு ஸ்லோகமானது அந்த இடத்துல சொல்லப்படுறது. ஏன்னா எனக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்பட போகிறதில்லை, நரசிம்மாவதாரத்தில் எந்த ஆயுதங்களையும் எதிர்பார்த்து அடியேன் இல்லை, நகந்தானே எனக்கு ஆயுதங்களாக அமைஞ்சது. மல்லா நாம சனிஹின்னு பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் வருது, மல்லா நாம சனிர்ன்று நாம் நரவரஹ ஸ்ரீநாம் ஸ்மரோமூர்த்திமான் கோபானாம் ஸ்வஜனோ அசதான் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா ஸ்வபித்ரோ சிசுஹு. இப்படி ஆரம்பித்து போகும் அந்த ஸ்லோகம். எல்லாருக்கும், எப்பேற்பட்டவாளுக்கும் என்னால் க்ஷணமாத்திரத்தில் ரக்ஷணமும் பண்ண முடியும், அவர்களை தீங்கையும் ஏற்படுத்த முடியும் அவர்களுக்கு. அதனால் என் விஷயமான பயமானது உங்களுக்கு வேண்டாம், தேவரீர் உமக்கு அபீஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயத்தையே கேளும் அப்படின்னு சொன்னவுடனே ஆழ்வார் பெருமாளுடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுறதுக்காக அவருக்கு வேண்டிய ஒரு வரத்தை கேட்குறார். எம்பெருமானுடைய திருவடியில் விஸ்மிருத்தியானது வராமல் இருக்கணும். எந்த ஜென்மத்திலையும், இனி எத்தனை ஜென்மங்கள் இங்கே இருக்க போகிறோமோ தெரியாது, எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு பிறவி நான் எடுத்தாலும் எம்பெருமான் திருவடியை மறந்து போகிறதுன்ற ஒரு தன்மை எனக்கு வரவே கூடாது, அதை தேவரீர் தான் கொடுக்கணும். அந்த அனுகிரகத்தை, எம்பெருமானுடைய திருவடியை மறக்காத ஒரு அனுகிரகத்தை தேவரீர் தான் கொடுக்கணும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறது தான் இந்த ஸ்லோகம் அமையிறது. முகுந்த மூர்த்தனா பிரணிபத்தியாச்சே பவந்தமே காந்தம் இயந்தமர்த்தம் அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத் முகுந்த மூர்த்தனா பிரணிபத்தியாச்சே பவந்தமே காந்த வியந்தமர்த்தம் அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். ஹே முகுந்த, முகுந்தனே, பவந்தம் தேவரீரை மூர்த்தனா தலையாலே பிரணிபத்திய சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து ஏகாந்தம் இயந்தம் அர்த்தம் இரகசியமான இந்த அர்த்தத்தை யாச்சே யாச்சிக்கிறேன். சரி, அது என்னன்னு கேட்குறீங்களா? அது என்னன்னு சொல்கிறேன்னு ஆழ்வார் திருப்பி அடுத்ததில் சொல்கிறார். தொச்சரணார விந்தே, இப்போ எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே அவிஸ்மிருதிகி மறந்து போகா தன்மையானது மே அடியேனுக்கு ஆழ்வாருக்கு பவத் பிரசாதாத், அதுவும் அந்த தன்மை கூட தேவரீருடைய அனுகிரகத்தினாலே பவே 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 ஒவ்வொரு ஜென்மத்திலும் அஸ்து உண்டாக வேண்டும்னு இந்த ஸ்லோகத்துக்கு பதார்த்தம். அழகான ஸ்லோகம். இதை வந்து ஆழ்வார் எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கும் போதே கட்டளையிடலை, பவத் பிரசாதாத் உங்களுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு இது இந்த ஒரு தேவரீருடைய திருவடியை மறந்து போகாத தன்மையானது கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறார். இது ஒரு அழகான திருஷ்டாந்தம் காட்டுற வியாக்கியானத்தில் ரத்தம் ஸ்தாபய மேய்ச்சுதன்னு அர்ஜுனன் எம்பெருமானை பார்த்து கட்டளையிடுறான் இல்லையா, ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மகிபதே சேனையோர் உபயோர் மத்திய ரத்தம் ஸ்தாபய மேய்ச்சுதன்னு சொல்லி கீதையிலே வருது, முதல் அத்தியாயத்திலே வருது இது. அப்படி அர்ஜுனன் ஆக்ஞாபனம் பண்ணுறான், கொண்டு போய் தேர நடுவில் நிறுத்துன்னு சொல்லி, அப்படி நான் ஆக்ஞாபனம் பண்ணலை, தலைவணங்கி பிரார்த்திக்கிறேன்ற, அடியன் தலைவணங்கி பிரார்த்திக்கிறேன், ரத்தம் ஸ்தாபய மேய்ச்சுதன் ஏன் அவன் சொன்னான், அவன் ஏன் தலைவணங்கி பிரார்த்திக்கல அப்படின்னா, போகமோக்ஷ பிரதன் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சிக்காதபடினால, பராத்பரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான சர்வ விதத்திலும் அவன் எம்பெருமான், அவன்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்க போகிறான்
அப்படின்ற விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்காதபடியினால, இந்த மாதிரியான ஞானம்லாம் இல்லாதபடியினால, ரத்தம் ஸ்தாபய மேச்சுதேன்னு தேவரீரிடத்தில் சாரதித்துவ புத்தியானது, நீ அவனுக்கு தேர் ஓட்டுற அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு ரத்தம் ஸ்தாபய மேச்சுதேன்னு பண்ணான். அந்த மாதிரி நான் பண்ணலை, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு நாச்சியார் சொன்னா போலே, இந்த சர்வ ஜெகத்துக்கும் காரணம் நீர்தான், பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் இந்த லோகத்துக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தேவரீரிடத்தில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் கேட்குறேன். பிரணிபத்திய சாஷ்டாங்கமாக கேட்குறேன். இந்த பிரணிபத்திய சாஷ்டாங்கமாக கேட்குறேன்றதுனாலேயே அதிகிருப்பணத்தாக தெரிஞ்சுதுங்க இல்லையா. சரணாகதி தத்துவத்தில் ரொம்ப வசந்த ஒரு தத்துவம் கார்பண்யம். ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்திமான் ஸ்தொத் சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொன்னால் போல, எனக்கு எதுவுமே கிடையாது, உன் நீ ஒருவன்தான் இருக்கின்றா போலே ஆக்ஞாபிக்காமல் ஒரு கிருபணனாக யாச்சித்தார். அதுவும் சாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது பதனம் நிபத்தனம் பிரணிபத்தனம் சொல்கிறா. கை பிரார்த்திக்கிறது மூணு விதமாக பிரார்த்திக்கலாம், மானசீகமாகவும் வாச்சிக்கமாகவும் காயிகமாகவும் பிரார்த்திக்கலாம். இந்த மூன்று விதமாகவும் பிரார்த்திக்கிறா போலே பிரணிபத்திய யாச்சேன்னு சாதித்தார் ஆழ்வார். இப்படியே பட்ட ஒரு ஸ்லோகம் ஆழ்வார் சாதித்தா போலே அவிஸ்மிருதிகி எத்தனையோ விஷயங்கள் கேட்குறதுக்கு இருக்கிறப்போ அவிஸ்மிருதி வரணும் அப்படின்னு மறந்து போ, தேவரீருடைய திருவடியை மறந்து போகாத ஒரு தன்மையானது எனக்கு கிடைக்கணும்னு சொன்னார். இது ரகசியம்னு சொல்லியிருக்கார். ஒரு ரகசியம்னு சொன்னதுக்கான அர்த்தம், சாதாரணமாக நாம் இது ரகசியமாக ஏதோ ரகசியமாக சொன்னார்னு எடுத்துக்காமல், சர்வசாஸ்திரத்திலையும் ரகசியமான விஷயம் எது அப்படின்னால் எம்பெருமான் திருவடியை அடையிறது. எல்லா விஷயங்களையும் எல்லா சாஸ்திரங்களையும் நம்ம எடுத்து பார்த்தாலும் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னா எம்பெருமானுடைய திருவடியினுடைய ஒரு பெருமை. அந்த திருவடியினுடைய பெருமையை சொன்னபடினாலே, ஏன்னா நாம் பிரதிதினம் சொல்லிகிட்டு இருக்கிற சமயத்தில் கூட ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனா இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதானு ஆலோட்ய சர்வசாஸ்திராணின்னு தானே வியாசரும் சாதித்தார். அதனால் இயந்தம் அர்த்தம் யாச்சே, இந்த ரகசியமான அர்த்தத்தை அடியேன் யாச்சிக்கிறேன், அவிஸ்மிருதியானது வேண்டும். அப்போது அவிஸ்மிருதியானது வேண்டும் என்றால் அடியேனுக்கு தேவரீருடைய திருவடி பலம் எனக்கு கிடைக்க வேண்டும்னு ஆழ்வார் பிரார்த்தித்ததாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. தாசன்.